ஐயோ நம்ம ஃபோன் இப்படி அனாமத்தா இருக்கே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பபிள் ராப் குள்ளார வச்சு ஒரு மீட்டர் டேப்பை நல்லா சுத்தி ஒரு டின் டப்பாக்குள்ளார போட்டு வச்சா கரெக்டா என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் டப்பா நினைச்சு ஓபன் பண்ணி ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ யாரும் நீங்க இதை தொடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும்னு நான் சொன்னா இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே தானே நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டாங்க. நமக்கு இப்படி ஒன்னு கேக்குறது புதுசு இல்லையா, ஆனா நம்ம காரியத்துல கண்ணா இருக்கணும்னு மறந்து தண்ணி குடிக்க போனா கூட எடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன். டிவி பார்த்தாலும் வீடியோ எடிட் பண்ணாலும் எங்க போனாலும் வந்தாலும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். பார்த்த மாதிரி நம்ம பேக்கேஜ் வந்துருச்சு, அவங்களோட புது ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வந்துருச்சு இல்ல, அதை பார்த்து என் ஹஸ்பண்டு என்னமா இப்படி 1.5 லட்சம் ரூபாய ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டேன்னு சமக்கோம் ஆயிட்டாரு. ஐயோ நான் அப்படி எல்லாம் பண்ணுவேன், எனக்கு தான் உடம்பெல்லாம் முளையாச்சு. இந்த புது ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸா வெரிசோனோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணனால என்னோட பழைய ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸ்க்கு $1000 கிரெடிட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த புது போன் வெறும் 60,000 தான் வாங்கியிருக்கேன். பேசிக்கலி நான் பண்ணது போன் ட்ரேடிங். என்னது 1.5 லட்சம் ரூபாய் போனை வெறும் 60,000 தான் வாங்கியிருக்கேன்னு என் அறிவை பார்த்து அப்படியே என் ஹஸ்பண்ட் புள்ள அரிச்சு போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப புரியுதா இந்த பழைய போனை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்தேன் அப்படின்னு. அடுத்த நாளே வெரிசோனுக்கு போய் இந்த போனை சரண்டர் பண்ணிட்டு $1000 கிரெடிட்டும் வாங்கிட்டோம்ல.